ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீட் வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வெட்டி வச்சோம் இல்லையா, அந்த மஷ்ரூமை அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகும். அதனால் சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் இருக்க வாட்டர்லாம் வரணும். ஸோ அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு ஜாரில் ஒரு 10 கல் பூண்டு, ஒரு 5 துண்டு இஞ்சி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். இது அரைஞ்சிருச்சு. இப்போது ஒரு சின்ன கிண்ண அளவு சாம்பார் வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அது பாருங்கள், நல்லா வாட்டரெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது ஹீட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, ஏன்னா எல்லாமே நம்ம வெங்காயம் முதற்கொண்டு வதக்காமல் அரைச்சிருக்கோம், அதனால் அதுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் சுருண்டு வந்துடுச்சு. இப்போது அதே மாதிரி ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் நம்ம ஊற்றின எண்ணெய் சுருண்டு மேலே வரணும் கலர் மாதிரி, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்படி வந்தால் போதும், எண்ணெய்லாம் சுருண்டு மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னவோ அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்கிட்டதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான சால்ட்டை இதுலேயே சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்ச மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அந்த மஷ்ரூமையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த கிரேவியோட நல்லா வதக்கி விடுங்க. அது கூட அது நல்லா பிளெண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க. நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். எனக்கு வெறும் 4 பேருக்கு தேவையான அளவு தான் கிரேவி சேர்க்குறேன், அதனால் எனக்கு இந்த அளவுக்கு வாட்டர் போதும். இப்போது இது வேகட்டும், அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்ட ஆயில் எல்லாம் சுருண்டு அதில் பச்சை வாசனை எல்லாம் போய் மஷ்ரூம் நல்லா அதில் பிளெண்ட் ஆகி வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை நான் இது கூட ஃபைனலாக சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா முந்திரியை சுட தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி போடுங்க. அப்போ நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். அதை பச்சையாக நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் முந்திரியை இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி 1-2 நிமிஷம் வச்சா போதும். இந்த அளவுக்கு ஆயில் இதுவாகி அது ரெடி ஆயிடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக நான் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். அது சும்மா 1/2 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் பார்த்தீங்களா, நம்ம செஞ்ச ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா க்ரீமியாக செம்மையாக இருக்கு இல்லையா. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க.
நான் செஞ்சேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி கூட நம்ம ரெகுலராக வீட்டில் செய்கிற தோசை இல்லைன்னா சப்பாத்தி வேணும்னா ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் உங்களை வந்து சந்தி